அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வாசகசாலைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா புத்தகம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அழுத்தத்தின் பேரில் தான் நானே வந்து புத்தகம் புக் எக்ஸிபிஷனுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தினால தான் நான் புத்தகம் வெளியிட்டு அப்படியே அந்த கிட்டத்தட்ட அந்த கங்கை விட்டுட்டு போன குழந்த மாதிரி தான் நான் விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த புத்தகத்தை வந்து பார்க்கக்கூடிய அது ஏதாவது வேறு கூட்டம் நடத்தக்கூடியதோ இல்லை அதை பற்றி பேசக்கூடியதோ நான் எதுவுமே ஏற்பாடு பண்ணலை. முதன் முதல்ல வந்து எனக்கு வாசகசாலை வந்து என்னோடய கவிதை புத்தகத்தை எடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வாசகசாலை உறுப்பினர்களுக்கு நன்றி. நீங்கள் பேசின தேன்மொழிக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பிரியா மேம், சாரி தேவசீதம்மா மேம், எனக்கு பிரியா மேமாக தான் எனக்கு நல்லா தேவை வரும். ஸோ தேவசீமா மேம் வந்து குறைகளை அழகாக என்கிட்டையும் நிறைகளை அழகாக சபைக்கிட்டேயும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நன்றி மேம். கண்டிப்பாக நான் அதெல்லாம் எல்லாத்துலேயும் மாற்றிக்கிறேன். இதில் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு ரெண்டு இதாக என்னோடய புக்கு வந்து ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அதை நான் இப்போ இங்கேயே சொல்கிறேன். ஊன் முகிழ்மி கிட்டத்தட்ட என்னோடய கவிதைகள் எல்லாமே வந்து அகப்பொருள் அகப்பொருளை சார்ந்தது மட்டும்தான். என்னை எல்லாருமே வந்து இதை நீ என்னைக்கு தாண்டுவ, நீ ஏன் வந்து தாண்ட மாட்டேங்கிற, இதுக்குள்ளேயே ஏன் நீ திருப்பி திருப்பி இருக்க அப்படிங்கிற கேட்காத நண்பர்களே கிடையாது. கேட்டவங்க அத்தனை பேருமே நண்பர்கள் தான். நான் ஏன் தாண்ட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஏன் இதை தாண்டணும் அப்படிங்கிறது அது அடுத்த கேள்வி தான். எதுக்காக நான் தாண்டணும்? எனக்கு இதுலேயே இன்னும் கூட எழுதுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கே, நான் ஏன் தாண்டணும் அப்படிங்கிற ஒரு எதிர்கேள்வியை போட்டுட்டு நான் நிறுத்தியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து இதை எழுதும்போது அந்த பெண்ணுடைய மனநிலையையே யோசித்து யோசித்து பார்க்குற அந்த சமூகம், அதே ஒரு ஆண்கிட்ட வந்து நீ ஏன் ஓ உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா, நீ அதனால தான் இதை எழுதுறியா அப்படின்னு வந்து இது வரைக்கும் கேட்டதாக எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பெண்கிட்ட வந்து எல்லாருமே வந்து இதை ஈஸியாக கேட்டுட முடியுது. ஏன் உனக்கு இது நடந்ததா, நீ ஏன் வந்து இது மாதிரி யார் கூடையாவது நீ லவ்வில் இருக்கியா, ஆ அவங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈஸியாக கேட்க முடியுது. சரி கேட்கட்டும், அதனால் ஒன்றும் இது பண்ணுறது கிடையாது. இல்லை சொல்கிறேன், நம்ம ஏன் வந்து அந்த ஏன் அதை நிறுத்தணும், எதுக்காக வந்து நம்ம எதில் சஃபர் ஆகுறோமோ அதை பற்றி தான் ஒரு கவிதை எழுத முடியுங்கிறத எனக்கு உறுதியாக தோணுது. ஒரு கம்யூனிச சித்தாந்தமாகட்டும், இல்லை ஒரு வறுமையின் பேரில் இருக்கட்டும், ஒரு போர்க்கொடுமைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு அடிமைத்தனத்தை பற்றி எழுதுகிற கவிதைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே எது ஒரு ஒரு மனசை போட்டு அமுக்கிற விஷயமா, ஒரு அடக்கிற விஷயமா, இல்லை நம்ம அந்த உணர்வுலேருந்து வெளிவர முடியாமல் தத்தளிக்கிற விஷயந்தான் ஒரு படைப்பாக உருமாறுது. ஒரு ஒரு ஒருவருடைய போதாமை தான் வந்து ஒரு கலை, ஒரு கலையாக உருவெடுக்குது. அந்த போதாமை அவனை அழுத்த 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 தான் அவனோட கலை வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யார் யாரெல்லாம் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பாக இருந்த நிலமையில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது மிகச்சிறந்த கலைப்படைப்புகள் வந்து வெளிவந்திருக்கு. அதை வந்து சில திரைப்படங்களாக எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நாவலாக எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு இதுவாக இருக்குங்க, அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு போதாமையோட ஒரு நிறைவு பெறாத ஒரு தன்மையோடு இருக்கும்போது அந்த உணர்ச்சி கொந்தளிப்பை வந்து வேறு வகையில் மடைமாற்றும் போது தான் அந்த புனைவு வந்து ரொம்ப அற்புதமாக வருது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு இடத்துல நடக்குதுன்னு அது காதலில் தான். இது காதல்னால் இது ஒரே ஒரு காதல், ஒரே ஒரு தீ, ஒரே கல்யாணம் ஆனவங்களோட காதல், கல்யாணம் ஆகாத காதல், இப்படியெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் சமம், ஆண்கள் எல்லாரும் எல்லாருமே மனிதர்கள் எல்லாம் சமம் அப்படிங்கிறதுலலாம் எனக்கு உடன்பாடே இல்லை. கண்டிப்பாக ஆண் வேறு, பெண் வேறு, பெண்ணோட உலகம் வேறு, ஆணோட உலகம் வேறு. என்னால் ஒரு விஷயத்தை அணுகிற மாதிரி ஆணால் அதை அணுக முடியாது. ஸோ இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதே ஒரு பெரிய நகைமுறன்தான். இது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழணும், ஆனால் செந்து பேர் ரெண்டு பேரும் வேறு வேறு உலகத்துலேருந்து தான் வரோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். இதுக்கு நடுவில் ரெண்டு பேரையும் சேர்ந்து நம்ம இந்த ஒரு உலகத்துக்கான நோக்கத்தை நமக்குள்ளே விடுக்கிற அந்த இனப்பெருக்க விளைவு தான் காதலோட முதல் புள்ளியாக ஆரம்பித்தா கூட அது நிறைவுறுகிறதுக்கு ஆமாங்கிற விஷயத்தில் தான். ஆனால் அதை பற்றி பேசுகிறதுக்கான தயக்கம் வந்து அத்தனை பேர்கிட்டையுமே இருக்குது. என்னால் கூட பட்டவர்த்தனமாக பேச முடியறதில்லை. இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு புணுகு தடவி, ஒரு ஒரு மேல் பூச்சி தடவி என்னால் ஏன் முடியறதில்லை, ஒரு பட்டவர்த்தனமாக அந்த மொழியை வைக்க முடியறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் முத்த கவிதை சொன்னீங்க இல்லையா, கருநீலம் தவிர், அது ஒரு கூடலுக்கான கவிதை.
தலைப்பு அதை வச்சுருந்தா ஒருவேளை அது புரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அப்போ நினச்ச அடடா நம்ம அதுக்கு தலைப்பு இல்லை. ஸோ அது ஒரு முத்தத்துக்கான கவிதை இல்லை, அது ஒரு கூடலுக்கான கவிதை. வெற்றிலைங்கிறது கூட ஒரு படிம்பம் தான் அப்படிங்கும்போது நான் அது யோசித்தேன். நான் ஓகே இது வந்து முத்த கவிதையாக மட்டும்தான் அது போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஸோ வந்து என்னை பொறுத்த இந்த ஒரு இது சொல்லுவாங்க, இந்த நிறைவுறாத அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னோட கவிதைகளில் நிறைய இடத்துல இருக்கும். இந்த நிறைவுறாத அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தியரி சொல்லுவாங்க, ஒரு மாஸ்குலைன் ஃபெமினைன் இவங்க ஒரு ஆண்கிட்ட ஒரு சில குறிப்பிட்ட சதவீதம் பெண்தன்மை இருக்கும், பெண்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பெண்தன்மை இருக்கும், ஆண்தன்மை இருக்கும். ஸோ வந்து இப்படி இருக்கும்போது இப்போது ஒரு 100 பேர் இருக்க ஒரு சபையில் ஏதோ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை அட்ராக்ட் பண்ணுவான், இல்லை ஏதோ ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அந்த மாதிரி அட்ராக்ட் ஆவாங்க. அது ஏன் அப்படின்னா இந்த குறைஞ்ச சரியான சதவீதம் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு 97% மாஸ்குலைன், 3% ஃபெமினைன் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து 97% ஃபெமினைன், 3% மாஸ்குலைன். இது ஒரு தியரி, நான் எங்கே படித்தேன்னு தெரியல, பட் எனக்கு இது சரின்னு தோணுச்சு. ஏன்னா சில சமயம் நம்ம அப்படி ஒரு கடந்து போகும்போது யாரோ ஒருத்தர் திரும்பி பார்ப்போம், யார் கூடயோ ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து இது ஏன் ஏற்படுது, இந்த காதல் வந்து ஏன் யார் ரெண்டு பேருக்குள்ளே வருது, எதுக்காக நாம் அந்த அட்ராக்ஷன் வருது, எதுக்காக அந்த விளைவு வருதுங்கிறதெல்லாம் வந்து யாராலையும் எதுக்காகவும் இது இப்படி தான் இது இப்படி தான் அப்படி தான்லாம் டிட்டர்மைன் பண்ணவே முடியாது. அது காதலில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், பக்கத்தில் இருக்கவங்களாம் போயும் போய் இவனையும் லவ் பண்ணேன், போயும் போய் இந்த பொண்ணு தான் கிடச்சதா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க காதலில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறபோது அவங்க அவங்க கிட்டத்தட்ட சுயம் அழிச்சிட்டு தான் இருப்பாங்க. என்றைக்கு அந்த சுயம் திரும்பி வரும் அப்படின்னா அந்த காதல் முடியும் போது. இன்னும் ஆனால் அவங்க செரிஷ் பண்ணுற மூமெண்ட் என்னமோ அந்த காதலாக தான் இருக்கும். ஆனால் சுயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே கண்டிப்பாக ஒரு காதலோ காதலோட வெற்றியோ காதலோட தோல்வியோ காதலோட சந்தோஷமோ தேவை அப்படிங்கிற மாதிரி நான் காதலை பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்தே அது காதல் மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. அதனால் நான் திருப்பி திருப்பி அது உண்டான கற்பனைகள்லேயுமே சரி இதுலேயுமே சரி எனக்கு எழுத வர்றது இந்த அகப்பொருள் மட்டும்தான். இன்னும் சொல்லப்போனால் முதல் 3 புத்தகங்கள்லேயும் கிட்டத்தட்ட நான் நகப்பொருள் தான் எழுதியிருந்தேன். ஊன்முகில் மிருகம் வரும்போது தோணுச்சு நம்ம இந்த புத்தகத்தை வெளியிடலாமா வேண்டாமான்னு. இது சொன்ன மாதிரி இதை நான் ஏன் முன்வைக்கல, இதை பெருசாக நான் ஏன் யாருக்கும் விமர்சனத்துக்கும் கூட கொடுக்கல அப்படின்னா இது என்னுடைய அந்தரங்கமாக தான் இருந்தது. அது பிரியா மேம் நான் பேசும்போது கூட அவங்க இது இட்ஸ் டூ பர்சனல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது ஒரு பெண்மொழி இல்லைன்னா ஒரு காதலுக்கான மொழி அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. இது வெளியில் கொண்டு போகலாமா இல்லையாங்கிற தயக்கம் இன்னும் கூட எனக்கு இருக்குது. அதுவும் இது வெளியிலேருந்து இப்போ நீங்கள் பண்ணதுனால எனக்கு இது இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நான் வந்து இந்த பெண் கருத்துக்களில் அந்த காதலிக்கக்கூடாது, நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை விட்டுறக்கூடாது, நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், நான் சமமாக இருக்கணும் அப்படியெல்லாம் எனக்கு இல்லை. ஆணோ பெண்ணோ என் மேலே அன்பு செலுத்துகிறவங்களுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கதான் செய்வேன். என் மேலே எவ்வளோ ஒரு அன்பை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் என்னை வந்து என் சுயத்தை அழிச்சிக்கிட்டு நான் ஒப்பு கொடுக்க தான் செய்வேன். இல்லை அந்த இடத்துல நீ காணாமல் போயிடுவேன்னா பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கான அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் நான் எப்போவுமே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கும்போது ஆமாம் ஒரு அம்மா எப்படி இருப்பா, நம்ம கஷ்டம் அப்படின்னா பரவாயில்ல நம்ம கொஞ்சம் இது பண்ணி பார்த்துக்கலாம் குழந்தை சாப்பிட்டோம் அப்படி தானே ஒரு அம்மா யோசிப்பா. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் என்னால் வாழ முடியுது. இல்லை இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், என்னால் அப்படி ஒப்பு கொடுக்காமல் இருக்க முடியாது, என்னோடய ஐடென்டிட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படியெல்லாம் என்னால் யோசிக்க முடியல. ஆஸ் இட் இஸ் அப்படி வளர்த்த ஒரு பழமையான ஒரு பொண்ணாக நான் இப்படி தான் என்னை முன் வைத்துக்கிறேன். ஸோ அப்படியாக வந்த கவிதைகள் தான் இது. இதில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கொடுத்த பார்வைகள் எதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி.